हेलो फ्रेंड्स वेलकम टू जे एंड जोस किचन इनके वीडियो लेना पाक पोरो अप्पडीनाक एग बिरयानी एप्डी पण्णदुन्नुदा पाक पोरो एन्नोड वीडियो फर्स्ट टाइम पाक्करवंगला इरुंदींगना लाइक शेयर सब्सक्राइब पण्णुंग कूडवे इरुक्कर बेल ऐकान क्लिक पण्णी अदुल ऑल एंड ऑप्शन क्लिक पण्णिकोंग अप्पदान ना वीडियोस पोडुम्बोदेल्लाम उंगलुक्कु नोटिफिकेशन वरुम वांग वीडियोक्कुल्ल पोगलाम फर्स्ट नम्म वंदु एग रोस्ट पण्णी नम्म एडुत्तुक्कलाम अदुक्कु ओरु पैन एडुत्तुकोंग तेवैयान अलवुक्कु एण्णै सेर्त्तुकोंग एण्णै नल्ला सूडानदुक्कु अप्पुरमा मंजल तूळ चिल्ली पाउडर कोरियंडर पाउडर सेत्तुकोंग गैस वंदु मीडियम फ्लेम वेच्चुकोंग इल्ला नमक्कु वंदु तींजी पोयिडुम इदोड पच्चै स्मेल पोर वरलु नींग वंदु कुक पण्णिक्किट्टींगनावे पोदुमानदु சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த எக் வந்து நமக்கு பச்சை ஸ்மெல் அடிக்கும் அது வந்து பிடிக்காது அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 எக் எடுத்துக்கிறேன் சோ இப்போ நான் வந்து அத ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சென்டர்ல வந்து லைட்டா வந்து ஒரு கட் போட்டுட்டு நீங்க ஆட் பண்ணும்போது மசாலா வந்து நல்லா அந்த எக்ல வந்து நமக்கு இறங்கி இருக்கும் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயில்ட் எக் அப்படிங்கற மாதிரி இல்லாம நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ணவதான ஒரு ஃபீல் நமக்கு வந்து கொடுக்கும் सो इप्पा पातींग अपना नल्ला रोस्ट आयिडुच्चु सो नींगा वंदु एल्ला पक्कमा तिरुप्पि तिरुप्पि नींगा वंदु रोस्ट पण्णिक्कोंग सो इप्पा ना इदु वंदु ओरु प्लेट्ल ना मात्तिक्करेन इप्पा नमक्कु वंदु एग् रोस्ट वंदु रेडी आयिडुच्चु नेक्स्ट नम्म बिरियाणी तालिच्चिरलाम अदुक्कु ओरु पैन एडुत्तुक्कोंग अदुल वंदु 2 टेबिस्पून अलवुक्कु घी वंदु सेर्त्तुक्कोंग இதுக்குடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ghee வந்து ஆப்ஷன் தான் சிலருக்கு வந்து ghee வந்துட்டு ரொம்ப கொலஸ்ட்ரால் அப்படினு ஃபீல் பண்ணீங்க அப்படினா ghee-ய வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஆயில் மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து எடுத்துக்கிறேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே நான் இப்ப ஆட் பண்ணல நான் வந்து மசாலாவா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோ உங்களுக்கு வேணும் அப்படினாக்க நீங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு salt வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து நல்லா golden brown வர வரலும் நீங்க வந்து cook பண்ணினாவே போதுமானது சோ இப்ப பாத்தீங்கன்னா golden brown ஆயிடுச்சு நான் காரத்துக்காக 5 green chili நான் எடுத்துக்கிறேன் அத ரெண்டா கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்க உடைச்சிட்டு அப்படியே கூட போடலாம் இல்ல முழுசாவுமே நீங்க போட்டு cook பண்ணிக்கலாம் सो ना इतकूड जिंजर गार्लिक पेस्ट ना वो आड पड़े जिंजर गार्लिक पेस्ट नहीं आड पड़क गैस वो मीडियम फ्लेम वेको ऐसा जिंजर गार्लिक पेस्ट नम्बर आड पड़े टू अड़पिड़ो नमक वो टम पात्र तींजन मादी आीडियम फ्लेम वे कुक पड़ो सो जिंजर गार्लिक पेस्टो पच स्मेल इतकूड ना और तक ना वो सेतुक ना इनके पाती रोम मसाल नार्मला वह मसाला मारे ना वो कुक पड़े उन्नकूट कुछ मसाल जास्ती वो अब वंगा तक पलते नहीं इनकूट जास्ती पड़कों सो नमक वंगय तक कुक रेडिया नम्बर मसाल आड पड़ा कल टी स्पून मंजल तूल सेतुकों 1 टेबिस्पून अल्वक चिल्ली पउडर सेतुकों 1 टेबिस्पून अल्वक कोरियंडर पउडर 1 टीस्पून अल्वक गरम मसाला ना वंदे सेत्तिट्टु नल्ला मिक्स पण्णिक्कोंग उंगकिट्ट वंदुट्टु एग् मसाला इरुंदा कूड अदु सेत्तिट्टींगना रोम्बवे टेस्ट सूपरा इरुक्कुम सो नीங்க பிரியாணி மசாலாலாம் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கும் சோ அந்த இதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணாம தான் நான் பண்றேன் சோ வந்து மசாலாம் ஆட் பண்ணனால கொஞ்சம் ட்ரையா இருக்கு எனக்கு அத லைட்டா நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரல குக் பண்ணினாவே போதுமானது நான் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் இது ஆல்ரெடி 30 मिनिट्स நான் வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சிட்டு நான் இது வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு 2 கப் வந்துட்டு சீரக சம்பா நான் வந்து எடுத்துக்கிறேன் சோ நான் வந்து 30 मिनिट्स நான் வந்து இது ஊற வச்சதனால நான் 1 கப்புக்கு 1 கப் தண்ணி அப்படிங்கற மாதிரி நான் ரேஷியோல நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோ நீங்க வந்து ஒரு 10 मिनिट्स மட்டும் ஊற வைக்கிறீங்க அப்படினாக்க 1 கப்புக்கு 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சோ இந்த மெஷர்மென்ட்ல நீங்க வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சோ நான் இப்ப பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் तर
தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஊற வச்சுருக்கறனால அரிசி வந்து நமக்கு உடஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த மசாலாவோட கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மசாலாவில் வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி நான் கொதிக்க வைக்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கூட நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ரைஸும் நமக்கு வந்து தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கனாக்கா நமக்கு வந்து குழஞ்சி போயிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எக்கை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எக்கை வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு மெயினாக வந்து இருக்காது. இன்னொன்று வந்து மசாலா நல்லா அதில் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம சென்டரில் வந்து லைட்டாக கீறிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னாக்கா ஸோ அந்த பிரியாணியில் நம்ம ஆட் பண்ண அந்த மசாலாவுமே அதில் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes மட்டும் நீங்கள் குக் பண்ணிங்கனாவே போதுமானது. கேஸை வந்துட்டு மீடியம் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 10 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. 1 tablespoon அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீ ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து சாதம் வந்து உடஞ்சிடும். ஸோ பாருங்கள் நல்லாவே உதிரி உதிரியாக நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ தண்ணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வச்சிங்கனாவே நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சுவையான எக் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி மசாலா கம்மியாக ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஜாஸ்தி ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜேஎன் ஜோஸ் கிச்சனை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.